அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவில்களில் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வழிமுறையிலுமே பல நன்மைகளும் பல மகத்துவமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பெருமாள் கோவில்களில் துளசி தீர்த்தம் ஏன் கொடுக்கப்படுது, துளசி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை என்ன, இதை பற்றியெல்லாம் நாம் இந்த வீடியோவில் விரிவாக சுவாரஸ்யமான தகவல்களாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உற்சாகம் டிவி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா தினசரி ராசிபலன் மற்றும் இலவச ஜாதகத்தை நீங்க பெற்றுக்கலாம். இது எல்லாமே இலவசமானது. தினசரி உடனுக்குடன் செய்திகளையும் இதில் நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க எந்த ராசி வேணுமோ அதை டச் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த ராசிக்கு எந்த மாதிரி ராசிபலன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதை கட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இலவசமாக ஜாதகம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிளேஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. அது ஒட்டுமொத்த எல்லா ஜாதகமே இலவசமாக இதில் காட்டிடும். இது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற வகையில் அமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உற்சாகம் டிவி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா 101 திவ்யஸ்தலங்கள், 51 சக்திபீடங்கள் போன்ற புராண கதைகள் வீடியோ வடிவில் அமைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. பொதுவாகவே கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும். ஆனால் அவையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் புரியும் வகையில் இருக்கும். நம்ம முன்னோர்கள் எதையுமே எளிமையாக சொல்லிட்டு போகலை. அவை நாம் காலத்துக்கும் கடைபிடிக்கக்கூடிய மிகவும் நல்ல விஷயங்களாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் பெருமாளுக்கு உகந்த துளசி தீர்த்தம். துளசி இலையில் பல தத்துவம் அடங்கியிருக்கு. அதாவது துளசி இலையின் நுனியில் நான்முகனும், மத்தியில் திருமாலும், துளசியின் அடியில் சிவபெருமானும், மற்ற பகுதிகளில் 12 ஆதித்யர்களும், 11 ருத்ரர்களும், 8 வசுக்களும், 2 அஸ்வினி தேவர்களும் எழுந்தருளி இருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கிறாங்க. துளசி பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு தாவரம். துளசிக்கு பிருந்தை என்ற இன்னொரு பெயரும் உண்டு. அதோடு விஷ்ணுப்பிரியா, ஹரிப்பிரியா என்ற பெயர்களும் துளசிக்கு சொல்லுவாங்க. வைணவ திருத்தலங்களில் பெருமாள் கோவில்களில் தரப்படும் துளசி தீர்த்தம் மிக விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துளசி தீர்த்தத்தில் சேர்க்கப்படும் பச்சை கற்பூரத்துடன் சேர்ந்த அதன் நறுமணமும் உடலுக்கு மிகவும் புத்துணர்ச்சியை தரவல்லது. பெருமாளுக்கு உகந்த தெய்வீக தன்மையுள்ள துளசி காய கற்ப மூலிகை என சித்தர்களால் போற்றப்படுது. பெருமாள் கோவில்களில் பூஜை செய்யும் போது அர்ச்சனைக்காகவும் அபிஷேக தீர்த்தங்களிலும் தெய்வீக மூர்த்திகளுக்கு மாலையாக அணிவிப்பதிலும் துளசி இலை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இறைவனுக்கு பல மலர்களால் மாலைகள் சூட்டப்பட்டாலும் துளசி மாலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததும் மிகவும் பிரசித்தி பெற்றதும் அப்படின்னு சொல்லலாம். பெருமாள் கோவில்களில் பெருமாளை தரிசனம் செய்த பிறகு தீர்த்தம் வாங்கி அருந்தும் வழக்கத்தை இன்றளவும் பக்தர்கள் கடைபிடித்து வராங்க. தீர்த்தம் மிக சிறப்பும் மேன்மையும் உள்ளதாக உணர்ந்ததால தான் இந்த தீர்த்தத்தை நம்ம வாங்குகிறோம். அதோடைய புண்ணிய ஜலம் அப்படின்னும் இந்த தீர்த்தத்தை சொல்லலாம். இது மிகப்பெரிய அருமருந்தாகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பயன்படுது. துளசியுடைய மகிமையை உணர்ந்தவர்கள் வீடுகளில் துளசியை இறைவனுக்கு சமமாக கருதி துளசி செடியை வளர்த்து வருவாங்க. அது சாதாரண ஒரு செடி போல வளர்த்து வருவது மட்டும் இல்லாமல் தெய்வத்திற்கு ஈடான மதிப்பு கொடுத்து அந்த துளசி செடியை தினமும் பூஜை செய்து வருவாங்க. இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதால துளசி மிகவும் ஆன்மீக ரீதியாக பார்க்கப்படும் ஒரு புனிதமான ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னதான் ஆன்மீக ரீதியாக புனிதமாக இருந்தாலும் கூட அறிவியல் ரீதியாக பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இலைதான் துளசி இலை. கோவில்களில் கிடைக்கும் துளசி தீர்த்தம் மருத்துவ குணங்கள் உடையது. சுத்தமான நீரை விட துளசி தீர்த்தம் 1000 மடங்கு நமக்கு நன்மை கொடுக்கிறதா இருக்கிறதால தான் இவையெல்லாம் மக்கள் வந்து அதிகமாக கூடுகிற, அதிகமாக நம்பிக்கை கொண்டிருக்கிற இறைவன் இடத்துல இருக்கும்படி செய்திருக்காங்க. துளசியில் வெண்துளசி, கருந்துளசி என 2 வகை பிரசித்தமானவை. இவற்றில் கருந்துளசியே மிகச்சிறந்தது அப்படிங்கிறதால இந்த கருந்துளசியே மிக பெரும் அளவுக்கு தீர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. பழங்காலத்தில் இருந்தே துளசி மாடம் அமைத்து வழிபடும் வழக்கம் நம்மிடையே இருந்து தான் வருது. துளசி பெருமாளுக்கு மிகவும் பிரியமானதாக சொல்லப்படுவதால் எல்லா வைணவ தலங்களிலுமே துளசிக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது. துளசி இலை நீரானது கங்கை நீருக்கு சமமாக கருதப்படுறதால தான் இது மிகவும் புனிதமான நீர் எனவே சொல்கிறாங்க. எனவே தான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் கூட செய்வது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது.
கோவில்களில் நடத்தப்படும் ஒரு சில விஷயங்களை பல பேரும் நம்ப மாட்டாங்க. அதாவது இவையெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரு சில விஷயங்களை ஒதுக்கி வைப்பாங்க. என்னதான் கடவுள் பக்தி இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை செய்வதற்கு முன் வரமாட்டாங்க. ஆனால் சாதாரணமாக திருநீர் விடுவதில் இருந்து தீர்த்தம் குடிப்பதிலிருந்து ஒரு தேங்காய் உடைப்பதில் இருந்து கோவிலில் செய்யப்படும் ஒவ்வொரு விஷயத்திற்குமே மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும். சாதாரணமாக பெருமாள் கோவில்களில் தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு துளசி தீர்த்தமும் சடாரியும் வழங்கப்படும். இதில் துளசி தீர்த்தத்தை வந்து கரண்டியால் மூன்று முறை கொடுப்பாங்க. இப்படி மூன்று முறை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய காரணமும் சொல்லப்படுது. அதாவது எண்ணம், சொல், செயல் மூன்றிலுமே ஒருவர் செய்த பாவம் நீங்கி தூய்மை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக அமைந்திருக்கு. மேலும் வைதிக முறைப்படி வீட்டிலோ கோவிலிலோ கலசம் வைத்து பூஜை வழங்கப்படும் தீர்த்தத்திற்கும் இந்த விதி பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. துளசி அப்படிங்கிறது இறை அருளை பெறுவதற்கு மிகவும் முக்கியமான, இறைவனுக்கு ஒப்பான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். எத்தனை வகையான பூக்கள் இருந்தாலும் கூட துளசி செடி இல்லை அப்படின்னா அது நந்தவனம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துளசி மட்டும் இருந்தால் கூட அது சிறந்த நந்தவனம் ஆகிவிடும் அப்படின்னு ஒரு அரிய கருத்தும் இருக்குது. துளசி படர்ந்த இடம் பிருந்தாவனம் ஆகும். துளசியின் இன்னொரு பெயர் பிருந்தை அப்படிங்கிறதால இது பிருந்தாவனத்திற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. துளசி மாலை அணிந்தோ துளசி மாலையை கையில் பிடித்தோ பூஜிப்பவர்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு துளசியை மிகவும் பெருமையாக சொல்லலாம். மரண காலத்திலும் கூட துளசி தீர்த்தம் அருந்துபவர்களை பெருமாள் தன்னுடன் சேர்த்து கொள்வார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இதே போல் துளசியை நம்ம எப்போ பறிக்கக்கூடாது அப்படின்னும் சில கருத்துக்கள் சொல்லப்படுது. அதாவது பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி, தீட்டுக்காலங்களில் துவாதசி, மாத பிறப்பு, உச்சி வேளை, இரவு வேளை, எண்ணெய் தேய்த்து கொண்டு இது போன்ற நேரங்களில் துளசியை பறிக்கக்கூடாது அப்படின்னு சில விதிகளும் சொல்லப்படுது. அதிகாலை பொழுதும் சனிக்கிழமைகளும் விரல் நகம் படாமல் விஷ்ணு பெயரை உச்சரித்து கொண்டு துளசி பறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. துளசி பறித்த 3 வரை உபயோகப்படுத்தலாம். இறை வழிபாட்டிலேயே ஒரு சில பொருட்களை நாம் வணங்குவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சங்காபிஷேகத்தில் துளசி சங்கு, துளசி சால கிராமம், அதாவது புண்ணிய நதிக்கரைகளில் கிடைக்கப்பட்ட கல்வடிவ சிலை, இதை மூன்றையும் ஒன்றாக பூஜிப்பவர்களுக்கு மகா ஞானியாகும் பாக்கியம் கிடைக்கும். அதே போல் முக்காலமும் உணரும் சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சங்கில் தீர்த்தம் நிரப்பி துளசி மேல் வைத்து சங்காபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பாக ஒன்றாகவே பார்க்கப்படுது. சிவபெருமானுக்கு பிடித்த அபிஷேகங்களில் மிகவும் உயர்ந்ததாக இந்த சங்காபிஷேகம் தான் பார்க்கப்படுது. இப்படி எத்தனையோ அபிஷேகம் நிறைந்திருந்தாலும் கூட துளசியால் அந்த இறைவனை அபிஷேகம் செய்வது மிகவும் முழுமையடையும். இதுதான் உயர்ந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது. துளசிக்கு மிகப்பெரிய கதையே சொல்லுவாங்க. அதாவது துளசியின் கதை என்ன அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தில் மகாவிஷ்ணுவின் அம்சமாக சுதர்மரும் லக்ஷ்மியின் அம்சமாக ராதையும் அவதாரம் செய்கிறாங்க. இவர்கள் இருவருமே கிருஷ்ணனை அதிகம் நேசிக்கிறாங்க. ஒரு முறை ராதை சுதர்மர் மீது கோபம் கொண்டு சாபம் இடுகிறார். இதனால் சுதர்மர் சங்கசூடன் என்ற வேறொரு பிறப்பு எடுக்க வேண்டியதாகுது. அதே போல ராதையும் மாதவி என பிறப்பெடுக்கிறாள். மாதவியின் மகள் தான் துளசி. சங்கசூடனும் துளசியும் திருமணம் செய்து கொள்கிறாங்க. பின் கிருஷ்ணரால துளசியின் ஆயுள் காலமும் சிவனால் சங்கசூடனின் ஆயுள் காலமும் முடிவடைது. இதனால சங்கசூடன் விஷ்ணுவுடன் துளசி மகாலட்சுமியுடன் மீண்டும் கலந்து விடுறாங்க. இதனாலேயே துளசியும் சங்கும் இருக்கும் இடத்துல பெருமாளும் லக்ஷ்மியும் வாசம் செய்வதா கூறப்படுது. இதனாலேயே துளசிக்கு மிகவும் பெருமை உண்டு அப்படின்னு சொல்லலாம். உண்மையான பக்தி கிருஷ்ண பகவான் பாமா ருக்மணி இருவர் மீதும் சமமாக அன்பு வைத்திருந்தார். இதில் ருக்மணி ஒரு கிருஷ்ணர் மீது அளவில்லாத அன்பும் ஆழமான பக்தியும் கொண்டிருந்தாங்க. அத்தோட கிருஷ்ணனை தன்னுடைய மனதில் வைத்து எப்போதும் பூஜித்து வந்தாங்க. ஆனால் பாமாவோ விஷ்ணு தன்னை மார்பில் சுமந்திருப்பதாலும் கண்ணனுக்கு தேரோட்டியாக இருந்ததாலும் தன்னுடைய திருமணத்தின் போது ஏராளமான செல்வம் கொண்டு வந்தாலும் நாரதரின் உதவியோடு கண்ணனை தனக்கே உரிமையாக்கி கொள்ள நினைத்தாள். இதற்காக கண்ணனை துலாபார தராசு தட்டில் ஒரு புறமும் மற்றொரு தட்டில் தன்னுடைய செல்வம் முழுவதையும் வைத்தாள். ஆனால் தராசு சமமாகலை. அப்போது அங்கு வந்த ருக்மணி கண்ணனுக்காக கொடுக்க தன்னிடம் ஒன்றுமே இல்லையே என வருந்தி கண்ணனுக்கு பிடித்த துளசி இலை ஒன்றை தராசு தட்டில் வைத்த போது தராசு சமமாகுது.
கண்ணன் புன்முறுவலோட நான் இப்போது யாருக்கு சொந்தமானவன் என்பது உங்களுக்கே புரிந்திருக்கும். நான் என்னுடைய எனது என்ற அகந்தையை ஒழித்து உண்மையான பக்தியுடன் என்னை சரணடைபவர்களுக்கு நான் சொந்தமாகிறேன் அப்படின்னு சொன்னாரு. தன்னுடைய அகந்தை நீங்கிய நிலையில கண்ணனின் பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்ட பாமா அந்த துளசி இலைய தன்னுடைய தலையில சூடிக்கொண்டாங்க. இப்படி துளசி மிக பெரும் கண்ணனுடைய அம்சமா பார்க்கப்படுது, அதாவது பெருமாளின் அம்சமாவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் இப்படி புனிதமான ஒரு தீர்த்தத்தை நாம வாங்கி அருந்துவதாலும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்குது. அதே போல அறிவியல் ரீதியாக நமக்கு உடல்ல சளி பிரச்சனைகள் வயிற்று கோளாறுகள் வராமல் இருக்க இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதங்களில் முக்கியமாக இந்த துளசி தீர்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் அப்படின்னா, இந்த மாதத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதாவது மழைக்காலமும் அல்லாமல் வெயில் காலமும் அல்லாமல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதால துளசி தீர்த்தம் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது. இதை தான் நம்ம முன்னோர்கள் கோவில் வழியாக தீர்த்தங்களாக நமக்கு படைத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை இன்றளவுக்கும் நம்ம கடைபிடித்து வரோம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் துளசி தீர்த்தத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிமையும் அதில் மறைக்கப்பட்ட பல ரகசியங்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.